தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கோயிலில் கொடுக்கப்படும் தீர்த்தங்கள் மனமாகவும் சுவையாகவும் இருக்கிறதே எப்படி அப்படின்னா, கோயில் தீர்த்த பவுடர்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோரில் நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சைக்கல்பூரம், லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு 9 வகையான பொருட்களை போட்டு நாங்களே ரெடி பண்ணுவோங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுற தீர்த்தங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு திருப்பதியில் கொடுக்குற மாதிரி நல்லா மனமாகவும் இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து துளசி நீங்கள் கலந்தாலும் கெடாமலும் அந்த வலிமை பெறுங்க. ஒரு சில பொருள்கள் சேர்க்கறதுனால அந்த தீர்த்தம் மனமாக இருக்கும். இதே மாதிரி அபிஷேக பொருட்களை இறைவனுடைய சிலையில் பட்டு வரும்போது அது ஒரு தீர்க்க நிலைகளும் அதனுடைய எனர்ஜெட்டிக்ன்றதும் இன்னும் அதிகமாக இருக்கும், அதுவும் இன்னும் மனமாகவும். ஸோ இறைவன் சிலை மீது பட்டு வரும்போது அது உகந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தீர்த்த பானங்களை நம்ம அருந்தும் போது நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணிகள் விளக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.